ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஸ்பிஐ பர்சனல் லோன் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்பிரஸ் கிரெடிட் பர்சனல் லோனை பற்றி நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எப்போவுமே ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்கிற மாதிரி லோன் வாங்காத மனிதனும் அரை மனிதன் தான். ஏன்னா இந்த காலத்தில் லோன் வாங்காமல் நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் லோன் வாங்கிட்டு அந்த லோன் என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கும் அந்த லோனை நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றது ஒரு பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டால் சூப்பராக நம்ம லோனை வாங்கி கட்ட முடியும். ஸோ லோன்னால் அவசியங்கள் கிடையாது, லோன் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆனால் எதற்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த லோன் நமக்கு வந்து கஷ்டமாக நஷ்டமாக அப்படின்றது இருக்கும். ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோனை பற்றி பார்த்துருவோம். ஸோ எஸ்பிஐ கொடுக்குற இந்த பர்சனல் லோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த பர்பஸ், நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாம். இது பர்டிகுலராக இந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் இந்த லோன் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது, எந்த பர்பஸ்க்கு வேணாலும் அந்த லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லோன் வந்து அப் டு 20 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய பேஸ்டான் இவர் சேலரியை பொறுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் கிடைக்கின்றது நீங்கள் வந்து பேங்க்கை அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெய்லி ரெடியூசிங் பேலன்ஸ். ஸோ உங்களுடைய பேலன்ஸில் டெய்லி ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் பே பண்ண ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும், அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் டாக்குமெண்ட் வந்து இல்லை, ரொம்ப மினிமல் டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5% ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த லோனுக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு வந்து நீங்கள் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த கேரண்டியும் கிடையாதுன்றது தான் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் பெருசாக மெனக்கெடல் தேவையில்லை. ஸோ இந்த லோன் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றத நான் பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஸ் லோன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ, எஸ்பிஐயில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் மந்த்லி சேலரி வந்து 15,000 அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இஎம்ஐ பார்த்திங்கன்னா லெஸ் தென் 50%, அதாவது 50% வந்து இஎம்ஐயாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு 50% வந்து இஎம்ஐயாக வந்து கால்குலேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து டேர்ம் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் லோன் ரெண்டுமே இருக்குது. டேர்ம் லோன் வந்து 25,000லேருந்து 20 லேக் வரைக்கும், அண்ட் ஓவர் டிராஃப்ட் லோன் வந்து 5லேருந்து 20 லேக் வரைக்கும், 5 லேக்லேருந்து 20 லேக் வரைக்கும் கிடைக்கும். ஸோ டேர்ம் லோன் அப்படின்னா நீங்கள் என்ன ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலனா ஸோ டேர்ம் லோன்ன்றது நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது டேர்ம் பை டேமாக பே பண்ணுறீங்க. ஸோ அதுதான் டேர்ம் லோன். ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்க் வந்து கிரெடிட் பண்ணிடும், அதில் நீங்கள் எவ்வளோ ஒர்த்து யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லேக் கிரெடிட் பண்ணியிருக்கு அப்படின்னா 5 லேக்கில் 2 லேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 லேக் மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் கம்பேர் வித் டேர்ம் லோனை கம்பேர் பண்ணுறப்போ ஓவர் டிராஃப்ட் லோனுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தென் யாருக்கெல்லாம் இந்த எந்த மாதிரியான கம்பெனிஸ் எம்ப்ளாய்க்கெல்லாம் இந்த லோன் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எம்என்சி எம்ப்ளாயீஸ், அது மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, அண்ட் சில லிஸ்டட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எஸ்பிஐ வச்சுருக்கும். அந்த லிஸ்டட் ஆஃப் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏரியா ஸ்டாஃப் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் பியூசி அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கும் கிடைக்கும். அண்ட் தென் இதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12.63% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 6 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும். உங்களுடைய அந்த இஎம்ஐ வந்து 6 இயர் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த இஎம்ஐ ரேஷியோ முன்னாடி பார்த்து சொன்ன மாதிரி 50% ஆஃப் யுவர் மந்த்லி சேலரியிலேருந்து இஎம்ஐ ரேஷியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சேலரி வந்து 60,000 இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30,000ஆவது உங்களுக்கு வந்து இஎம்ஐயாக வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து வெப்லேருந்து எஸ்பிஐ வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதில் 2 பாஸ்போர்ட் சைஸை நீங்கள் பண்ணணும், பேன் அண்ட் ஆத்தர், அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்காக, அண்ட் மந்த்லி சேலரி ஸ்லிப், 1 இயர் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 16 நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரைட்டியர் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு மினிமல் டாக்குமெண்ட்டும் ரெக்குயர்மெண்ட் இது தான். இந்த லோன்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோனோ ஆப் இருக்குல்ல, அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் யோனோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி அந்த அந்த யோனோ ஆப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்பிஐயோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோன் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். அந்த மிஸ்டு கால் மூலமாக நீங்கள் வந்து அதை பண்ண முடியும். ஆர் எஸ்எம்எஸ் மிஸ்டு கால் மூலம் பண்ணால் கீழே அந்த நம்பர் 7208933142 மூலமாக மிஸ்டு கால் நீங்கள் பண்ணலாம். அப்படி எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய பர்சனல் நம்பர்லேருந்து பர்சனல் அப்படின்னு டைப் பண்ணி 7208933145க்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இல்லை இந்த லோன் பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் 1800112211 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. நீங்கள் பர்சனல் லோன் எஸ்பிஐயில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய், சி யூ. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.